ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னென்னா, மறுபடியும் பப்ஜியை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம எல்லையில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்மளுடைய சைனீஸு கவர்மெண்ட் வந்து மறுபடியும். அதனால் நம்ம யூனியன் மினிஸ்டர் ஆகட்டும், டெலிகம்யூனிகேஷன் மினிஸ்டர் எல்லோரும் சேர்ந்து நம்ம மோடி கவர்மெண்ட் வந்து மறுபடியும் வந்து பேன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. பப்ஜி பப்ஜி மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய 118 சைனீஸ் ஆப்ஸை, இன்க்ளூடிங் வந்து விசாட், இதில் ஒரு டாப் மோஸ்ட் ஆப்ஸு விசாட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளீனர் ஆப்பு, அந்த ரேம் மேனேஜ்மெண்ட் க்ளீன் பண்ணக்கூடிய ஆப்ஸு, ஏகப்பட்ட ஆப்ஸை வந்து இப்போ பேன் பண்ணியிருக்கிறாங்க. இதனால் வந்து மிகப்பெரிய பாதிப்பு வந்து நம்ம பற்றி பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 30 லட்சம், அதாவது 3 மில்லியன் பிளேயர்ஸ், ஆக்டிவ் பிளேயர்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க இப்போ இருக்கிற நிலப்படி. இதெல்லாம் போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? பப்ஜி பேசலாம். நான் இப்போ அவ்வளோ பேர் பப்ஜி பேர் கிடையாது, அதுவும் பப்ஜி வேண்டதே கிடையாது. இருந்தாலும் இது மறுபடியும் உள்ள என்ட்ரி ஆகுமா இல்லை வராதா, இல்லை நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லையா, இது ஆண்டவன் தான் வெளிச்சம். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் மறுபடியும் பப்ஜி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ளே பண்ணுவீங்களா இல்லையா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது அந்த அவ்வளோ பெரிய இது கிடையாது, அப்படி கிடையாது. இப்படி இருந்தாலும் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்கிறேன். மறுபடியும் நீங்கள் வந்து பப்ஜியை விளையாடுவீங்களா இல்லையா, கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.